ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். இப்போது இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட அந்த ஸ்ட்ரக்சர் தான், அந்த சர்க்கியூட் டயக்ராம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த ஸ்டார்டரை நம்ம பயன்படுத்தி மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது மோட்டரோட அந்த ஸ்டேட்டார் வைண்டிங் பார்த்திங்கன்னா ஸ்டார் கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கணும். மோட்டரோட ஸ்டேட்டார் வந்து ஸ்டார்டிங் சமயத்தில் ஸ்டாரில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கணும். இதனால் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டேட்டார் வைண்டிங் வந்து ஸ்டாரில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஃபேஸ் வைண்டிங்லேயும் போகக்கூடிய அந்த லைன் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 1/√3 டைம்ஸ் அந்த இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது விபிஎஸ் ஈக்குவல் டு VL/√3. இதுதான் வந்து நம்ம ஸ்டார் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த வைண்டிங்கோட ஒரு வோல்டேஜ் அந்த ஈக்குவேஷன் சொல்லலாம், விபிஎஸ் ஈக்குவல் டு VL/√3. அப்போது ஸ்டாரில் இருக்கிறதுனால இப்போது அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டு பார்த்திங்கன்னா 1/√3 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது நம்ம ஸ்டாரில் கனெக்ட் பண்ணுறதுனால. இப்போ மோட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஆப்ரேட்டிங் ஹேண்டிலை நம்ம பயன்படுத்தி ஹேண்டில் வந்து ஸ்டார்ட்லேருந்து ரன் போர்ஷனுக்கு கொண்டு வரணும். இப்போ ஸ்டார்ட் போர்ஷனில் இருக்கும்போது, இந்த ஸ்டார்ட் போர்ஷனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டாரு ஸ்டார் வைண்டிங்கில் இருக்கும். அப்போது வோல்டேஜும் கரண்ட்டும் 1/√3 டைம்ஸ், அதாவது விபிஎஸ் ஈக்குவல் டு VL/√3 இருக்கும். கரண்ட்டு 1/√3 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போது சேஃபாக மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ மோட்டர் ஸ்டார்ட் ஆகி அது ரன்னாக ஆகக்கூடிய கண்டிஷன், ரொட்டேட் ஆகக்கூடிய கண்டிஷன் வரும்போது ஆப்ரேட்டிங் ஹேண்டில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி ஸ்டார்ட்லேருந்து ரன் போர்ஷனுக்கு மாற்றணும். இது ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணுறதுக்கான அந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டும் இப்போ பரவலாக வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இப்போ மோட்டர் வந்து மோட்டரோட ஸ்டார்டர் வைண்டிங் ஸ்டார்லேருந்து டெல்டாவுக்கு மாறி இருக்கும். இப்போ இந்த இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ் வைண்டிங்லேயும் போகக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோவா இருக்கும், விஎல்ஸ் ஈக்குவல் டு வி ஃபேஸாக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டார் வைண்டிங்கில் இருக்கும்போது விபிஎஸ் ஈக்குவல் டு VL/√3 இருந்தது. இப்போ ரன் போர்ஷனுக்கு மாற்றும்போது டெல்டா கனெக்ஷனில் மாறிடுது. அப்போது என்னவாக இருக்கும் அப்படின்னா வோல்டேஜ் விஎல் ஈக்குவல் டு விபியாக இருக்கும். இப்போ ஹேண்டில் வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம், அதே போல் ஆட்டோமேட்டிக்காகவும் ஆப்ரேட் பண்ணலாம், அதாவது மேக்னட்டிக்கலி ஆப்ரேட்டாகவும் இருக்கலாம். இப்போ கண்ட்ரோல் சர்க்கியூட் மூலயமாகவும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான செட்டப்பு இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த டைப் ஸ்டார்டரில் நோ வோல்ட் ரிலீஸ், அதுக்கப்புறம் ஓவர்லோட் ரிலீஸ் அப்படிங்கிற ரெண்டு ப்ரொடக்டிவ் அந்த டிவைஸும் இதில் அமைச்சிருப்பாங்க. இப்போது நோ வோல்ட் ரிலீஸ் எதுக்கு அப்படின்னா, சப்ளை ஃபெயிலியர் ஆகும்போது நோ வோல்ட் ரிலீஸ் வந்து டிஎனர்ஜைஸ் ஆகி ஹேண்டில் வந்து ஆஃப் போர்ஷனுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு ப்ரொடக்டிவ் டிவைஸ் தான் நோ வோல்ட் ரிலீஸ் அப்படிங்கிறது. அடுத்து ஓவர்லோட் ரிலீஸ்னு ஒன்று இருக்குது, இது இதுக்கு மோட்டர் வந்து ஓவர்லோட் ஆகும்போது மோட்டரில் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ அந்த ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அந்த ஹீட்டுனால் இந்த ரிலே ஆப்ரேட் ஆகுது, அதில் உள்ள பயோமெக்கானிக் ஸ்ட்ரிப் ஆப்ரேட் ஆகி அந்த கான்டாக்டை வந்து மெயின் கான்டாக்டை ஓப்பன் பண்ணும். அப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த மோட்டருக்கு போகக்கூடிய சப்ளை தடைப்பட்டு மோட்டர் வந்து சேஃப் கண்டிஷனில் இருக்கும். அடுத்து இதனுடைய அட்வான்டேஜ் அதாவது மெரிட்ஸ், இப்போ இந்த டைப் ஸ்டார்ட்டோட விலை வந்து ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அடுத்து இதனுடைய ஸ்டார்டிங் டார்க் பார்த்திங்கன்னா 1.5 டைம்ஸ் வந்து ஃபுல் லோடு ஸ்டார்டிங் தேவைப்படக்கூடிய அந்த டைப்பு மோட்டர்களுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்குது. இதில் வந்து எந்த விதமான இந்த பவரும் வேஸ்ட் ஆக போகிறது இல்லை, எந்த விதமாக அது கூட கனெக்ட் பண்ணியிருக்க எந்த ஆக்சிலரி எக்யூப்மெண்ட்டும் பவரை வேஸ்ட் பண்ணுறதும் கிடையாது. இதனுடைய டிமெரிட் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த டைப்பு ஸ்டார்டர் வந்து இப்போ லைன் வோல்டேஜ் 3000 வோல்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டைப் மோட்டர்களுக்கு இது ஏற்றதாக இருக்காது. அதே போல் ஸ்டார்டிங் டார்க்கு 1.5 டைம்ஸ் ஃபுல் லோட் டார்க்கு மேலே தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்த முடியாது. ஓகே வர்ஸ், இந்த ஸ்டார்டர் புரிஞ்சுருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.